வெல்கம் பேக் டு சினிமா தண்டுரா. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபீல் குட் மூவிஸ் பத்தி தான். சரி, ஃபீல் குட் மூவிஸ்னா என்ன? மனசை சந்தோஷப்படுத்துற, மனசை வருடுற மாதிரியான படங்கள் தான் ஃபீல் குட் மூவிஸ். கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி, கடைசியா நீங்க எப்போ ஃபீல் குட் மூவி பாத்தீங்க? நீங்க பார்த்த அந்த ஃபீல் குட் மூவி என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. சரி, வாங்க லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சினிமாங்கிறது ஒரு மிக முக்கியமான ஆர்ட் ஃபார்ம். சினிமாங்கிற கலை வடிவத்துக்கு ஒரு தனி சிறப்பே இருக்கு. இதனால மக்களை எளிதா கவர முடியும். இது நம்ம லைஃபோட ஒரு அங்கமா மாறினதுக்கு இதோட பொழுதுபோக்கு அம்சம்தான் காரணம். அதுலயும் குறிப்பா ஆடியன்ஸ அட்ராக்ட் பண்ண படங்கள்னு பார்த்தா அது ஃபீல் குட் மூவிஸ் தான். யூஸ்வலா நம்ம எல்லாருமே ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு தான் நினைப்போம். ஆனா ரீசெண்டா வர மூவிஸ்ல அதிகமா வன்முறையும் ஆபாசமும் நிறைஞ்சிருக்கிறதால ஃபேமிலிய தியேட்டருக்கு கூட்டிட்டு போகவே யோசிக்க வேண்டிய நிலைக்கு நாம ஆளாயிருக்கோம். அப்பப்ப வர ஃபீல் குட் ஜர்னர் படங்கள் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ தியேட்டருக்கு வர வைக்குது. அதோட நம்ம மனசுக்கும் ஒரு அருமருந்தா இருக்கு. இந்த ஜர்னல் மூவிஸ் மைண்டுக்கும் மனசுக்கும் ஒரு வித ரிலீஃப கொடுக்குதுன்னே சொல்லலாம். இந்த படங்களை பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாவும் சாட்டிஸ்ஃபைடாவும் ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு ஒரு முக்கிய காரணம், இந்த ஜர்னல் மூவிஸ்ல யூஸ்வலா யதார்த்தமான லைஃப தான் போர்ட்ரே பண்ணுவாங்க. இந்த மாதிரி மூவில வர கேரக்டர்ஸோட நம்மளால கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் ஒரு ஆர்டினரியான நம்ம டே டு டே லைஃப்ல பாக்குற சராசரியான ஆட்களா தான் இருப்பாங்க. நீங்க என்ன மறக்கல, ஒரு பாயிண்ட்ல நாமளும் அந்த புரோட்டோகனிஸ்டோட சேர்ந்து கதையோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பெரும்பாலும் இந்த படங்களோட கிளைமேக்ஸ் ஹாப்பி எண்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா காதல், நட்பு, நம்பிக்கை, வளர்ச்சி தான் இந்த படங்களோட மையக்கரு. இதனாலேயே மக்கள் கிட்ட ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டா இந்த படங்கள் உருவாக்குது. உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன். நாம லோவா ஃபீல் பண்ணும்போது இந்த ஜர்னல் மூவிஸ பார்த்தா மனசு லேசான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். தமிழ்ல வெளிவந்த ஃபீல் குட் மூவிஸ் தான் நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு மௌனராகம், கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், சச்சின், மொழி, சென்னை 28, பசங்க, நண்பன், காக்கா முட்டை, காதலும் கடந்து போகும், சில்லு கருப்பட்டி, கேடி என்கிற கருப்புதுறை, கோமாளி, ஓமை கடவுளே, கடைசி விவசாயி, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், ஓமனப்பெண்ணே, லவ் டுடே, இருகப்பற்று, ஜோ, குட் நைட், டாடா, இன்னும் நிறைய மூவிஸ் இருக்கு. இது வெறும் ஒரு சாம்பிள் தான். இந்த படங்கள் எல்லாமே ஒரு இம்பாக்ட நம்ம மனசுல ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு மௌனராகத்தை எடுத்துக்கோங்க. எவர் கிரீன் கிளாசிக் மூவி. எவ்வளவு படம் வந்தாலும் இந்த படம் ஏற்படுத்தின தாக்கத்தை ஈடு செய்யவே முடியாது. நம்ம இதயத்துல மௌனராகம் ஒரு இனிமையான ராகமா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் எடுத்துக்கோங்க. இந்த படம் எல்லாருமே ஒரு சூழ்நிலை கைதி தான்னு சொன்ன படம். இந்த படத்துல வர கேரக்டர்ஸ் யாரையுமே குறை சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல உமனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இண்டிபெண்டா காட்டியிருப்பாங்க. ஈவன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிற காதல், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட அவ்வளவு அழகா யதார்த்தமா சொல்லியிருப்பாங்க. நாம திரும்ப திரும்ப சந்திக்கிறோம், அது விதி, யாரும் மாற்ற முடியாது. இருகப்பட்ட தலைப்புக்கு ஏத்த மாதிரி உறவுகளுக்குள்ள வர சின்ன சண்டையும் சின்ன விரிசலும் பிரிவுக்கு காரணமாகிடக்கூடாது அப்படிங்கறதையும், கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், துக்கம், ஏமாற்றம், எதிர்பார்ப்பு, கோபம், காதல் எல்லாத்தையும் அவ்வளோ நேர்த்தியா காட்டியிருப்பாங்க. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நாம தர இன்னொரு வாய்ப்புங்கிறது நமக்கு நாமே கொடுக்கற இன்னொரு சான்ஸ் அப்படிங்கறத சொன்ன படம் இருகப்பட்ட. ஜோ படத்தை எடுத்துக்கோங்க. லைஃப்ல ஒரு சில நேரத்துல நம்ம அவசரத்துல எடுக்கிற முடிவு நம்மளோட சேர்த்து நம்மள சார்ந்தவங்களையும் பாதிக்கும்ங்கிற ஆழமான கருத்தையும், நமக்கு பிடிச்ச ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து போனா அதை விட பெஸ்டான ஒண்ணு நமக்கு கிடைக்கும்னு ஒரு அழகான கருத்தையும் சொல்லியிருப்பாங்க. இப்படி நான் சொல்ல ஆரம்பிச்சா இது வரைக்கும் வெளிவந்த ஃபீல் குட் மூவிஸ் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலா ஒரு வீடியோவே போடலாம். அந்த அளவுக்கு இந்த படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. பெரிய உலகம் உன் வெளியே
இந்த ஜேர்னல் மூவிஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குதுன்னே சொல்லலாம். எத்தனை வாட்டி இந்த படங்களை பார்த்தாலும் திகைக்கவே திகைக்காது, இன்ஃபேக்ட் மறுபடியும் பார்க்கணும்னு தான் தோணும். ஆனால் ரீசெண்டாக ஃபீல் குட் மூவிஸ் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. ஃபீல் குட் மூவிஸை விட அதிக இம்பார்ட்டன்ஸை ஆக்ஷன் ஃபிலிம்ஸுக்கு தமிழ் சினிமா கொடுக்கறத பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம், முன்னணி ஆக்டர்ஸ் நடிக்கிற கமர்ஷியல் ஃபிலிம்ஸு ஃபேன்ஸ் கிட்ட கிடைக்கிற வரவேற்பும் பாக்ஸ் ஆஃபீஸில் கிடைக்கிற சக்ஸஸும் தான். கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வரவே கூடாது அப்படின்னு சொல்லலை, ஃபீல் குட் மூவிஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தான் சொல்லுவோம். ஃபீல் குட் மூவிஸை விரும்புகிற ரசிக்கிற ஆடியன்ஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சினி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மக்கள் இந்த பரபரப்பான சூழலில் இருந்தும் ஹெக்டிக்கான ஒர்க் லைஃப்ல இருந்தும் விலகி அவங்க ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த பொழுதுபோக்கு அம்சமாக தான் சினிமாவை பார்க்குறாங்க. ஸோ ஆடியன்ஸ் அதிகமாக ஃபீல் குட் மூவிஸையே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஈடு செய்ய ஹிட்டான பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. சமீபமாக வெளிவர படங்கள் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு இம்பாக்டை உருவாக்க முடியாமல் தவிக்கிறதையும் பார்க்க முடியுது. என்னதான் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணாலும் பெரிய அளவில் வெற்றி எந்த படங்களுக்கும் கிடைக்கலங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆடியன்ஸ் அவங்க ஃபேமிலியோட தியேட்டருக்கு வந்து பார்க்குற மாதிரியான மூவிஸ் ரொம்பவே ரேராக தான் வருது. எல்லா மூவிஸையும் ஒரே மாதிரி பார்த்து இந்த ஜேர்னல் மூவிஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வியூவர்ஸோட ஆசை. A story by Kebbell, where every frame tells a story.